கோவையிலிருந்து உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர். இன்னைக்கு நாம ஒரு வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு வாஸ்து சம்பந்தமான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, இது நல்லா கவனமா பாருங்க. எந்த வீட்லையாவது வீட்டினுடைய உள் வாசப்படி, அதாவது மெயின் காம்பவுண்ட் இல்லை, வீதிக்கு போகக்கூடிய வாயில் இல்லை, வீட்டுக்குள்ள போகக்கூடிய வாயில், இது தெற்கு மேற்கு மட்டுமே இருந்தால் அந்த வீட்டில் ஆண்கள் இல்லாத பெண்கள் இருப்பாங்க, அல்லது பெண்கள் இல்லாத ஆண்கள் இருப்பாங்க, அல்லது குழந்தைகள் இல்லாத இருப்பாங்க. இந்த செய்தி அந்த வீட்டில் கட்டாயம் இருக்கும். அது எப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ மூலமா ஒரு விளக்கமா நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த வீட்டினுடைய தாக்கம், அந்த இடத்துக்கு உண்டான வாஸ்தோட வேலை அதைத்தான் கட்டாயம் செய்யும். இப்ப நம்ம இதை வந்து அவங்க எதுவுமே சொல்லல, நம்ம வாஸ்துக்காக நம்ம கிட்ட அழைச்சிருந்தாங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பில்டிங்கு சைட்டு, ஈஸ்ட் ஃபேசிங் பிளாட்டு, 40x60 ஒரு கிரவுண்டு, தென்வடல் வீதி, தெற்கும் வடக்கும் சம்பந்தப்பட்ட வீதி. கிழக்கு பார்த்த மனை, இதுல கிழக்கு தென்கிழக்கு அக்னி மூலையில மெயின் கேட் இருந்துச்சு. இதுதான் அவங்க வீட்டுக்குள்ள நுழைவு வாயில், அதாவது வீதியிலிருந்து ரோட்ல இருந்து வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய வாயில். இது நுழைந்த உடனே அவங்க வீட்டுக்கு தெற்கு பார்த்த என்ட்ரன்ஸ், அதாவது வீட்டுக்கு தெற்கு பார்த்த என்ட்ரன்ஸ், கிழக்கு பிளாட்டுக்கு பார்த்துக்கோங்க தெற்கு பார்த்த என்ட்ரன்ஸ். உள்ள போனோடனே ஒரு ஹாலு, கிச்சனு, ஒரு பெட்ரூமு, ஒரு இன்னொரு பெட்ரூமு, பாத்ரூம், டாய்லெட்டு, வெளியில போறதுக்காக மேற்குல ஒரு டோர். இந்த வீட்டுக்கு வடக்கிலையோ கிழக்கிலையோ எந்த விதமான டோரும் கிடையாது. இதுதான் இந்த வீட்டுடைய மிகப்பெரிய பாதிப்புக்கும் ஆபத்துக்கும் உண்டான காரணம். அது இல்லாம ரெண்டு மூணு பாயிண்ட் இருக்கு. அதுல மேஜரான பாதிப்பு அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் பாதிப்புங்கிறது, இந்த வீட்டுக்கு கிழக்கு ஆக்னேயத்தில் உள் வாயில், அதாவது மெயின் வாயில் மிகப்பெரிய ஆபத்தை தரக்கூடியது. இது போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள தெற்கு வாயில் அமைச்சிருக்காங்க. அது இந்த வாயில் வந்து ஓகே தான், பட் அடுத்த வாயில் எங்க அமைச்சிருக்காங்கன்னா மேற்கு வாயில் அமைச்சிருக்கிறாங்க. மேற்கு காலி இடம் அதிகம், கிழக்கு காலி இடம் ஒரு 5 அடி மட்டும்தான் இருக்கும், ஆனால் மேற்கில் வந்து 12 அடி இருக்கும். தெற்கை விட வடக்கு காலி இடம் நார்மல், இந்த ரெண்டும் ஈவனா இருக்கும், இங்கேயும் 3 அடி அங்கேயும் 3 அடி, இதுவும் 3 ஃபீட் இதுவும் 3 ஃபீட், இதுவும் பிரச்சனை இல்லை. இந்த வீட்டை கட்டி 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா கணவன் மனைவி இப்ப 4 பேர் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு கேன்சர் வருது, டெத்து. அப்பா இந்த வீட்டில் ஒரு பெண் கணவன் இல்லாம கொஞ்சம் காலம் வாழ்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா இந்த வீட்டிலேயே கீழே விழுந்து டெத் ஆயிடுறாங்க. கீழே விழுந்து தலையில் அடிபட்டு இன்ஜுரிஸ் ஆகி அங்கேயே பிரெயின் டெத் ஆகி இறந்துடுறாங்க. அப்ப ரெண்டு மரணங்களும் வித்தியாசமான விதத்தில் இந்த வீட்டில் மரணத்தை நடத்தது. அடுத்தது இருக்கக்கூடியது கணவன் மனைவி. இப்ப இவங்களுக்கு வந்து பெரும்பாலான மெடிக்கல் செலவு எதுவுமே வரல. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு 25 ஆண்டு கல்யாணம் ஆகி 25 ஆண்டுகள் ஆகிறது. மேரேஜ் ஆனவுடன் கட்டப்பட்ட வீடு, இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது.
சோ தெற்கும் மேற்கு மட்டுமே வீட்டிற்கு வாயில் இருந்தால் அந்த வீட்டில் வாரிசு இல்லாத நிலை, ஆண் இருந்தால் பெண் இல்லாத நிலை, பெண் இருந்தால் ஆண் இல்லாத நிலை ஏற்படும். மற்றும் மேற்கு காலியிடம் தென் வடமேற்கில் மேற்கு பகுதியில் செப்டிக் டேங்க் போர் இங்கதான் போர். இவர்களுக்கு வந்து உறவுகள் பகை வழக்கு உள்ளது. இந்த வீடு வாரிசற்ற வீடாக மாறுகிறது. சோ ஆனா இத்தனை விஷயத்தையும் இந்த வாஸ்து செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம், இது ஏதோ ஒரு வீட்டுல போறோம் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்றது கிடையாது. இது போல எந்த வீட்டுல குடியிருந்தாலும் இந்த மைனஸ் கட்டாயம் இருக்கும். இது வந்து நிரூபிக்கப்பட்டது. ஒரு வீடு ரெண்டு வீடு இல்ல, ஆயிரக்கணக்கான வீடுகளை நம்ம பார்த்திருக்கிறோம். இதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா நாம இப்ப சொல்றேன். கிழக்கு அக்னி மூலையில இது என்ட்ரன்ஸ் வச்சதுனால இவங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டது. தெற்குல என்ட்ரன்ஸும் மேற்குல என்ட்ரன்ஸும் வச்சதுனால வடக்கு பகுதியிலையோ கிழக்கு பகுதியிலையோ எந்த உள் வாயில்கள் வீட்டுக்கான வாயில்கள் இல்லாதனால இந்த வீடு வம்ச விருத்தியற்ற வீடு. ஆண் பெண் இவங்க இரண்டு பேரும் இணைந்து வாழக்கூடிய அமைப்பில்லாத வீடாக போகிறதுனால தந்தை இறந்து தாய் மட்டுமே விதவையாக வாழ்ந்தாங்க, அவங்களும் இறந்தாங்க, இவங்களுக்கு குழந்தை இல்லாத வாழ்க்கையை தர செஞ்சது. இங்க செப்டிக் டேங்க், ஃப்ரெண்ட்ஸ் உறவுகள் இல்லாத நிலை, மேற்கு காலி இடம் இவருடைய நாலேஜுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கணும். சாதாரண நிலையிலிருந்து எந்த மாற்றத்தையும் இவருக்கு பொருளாதார தரவே இல்லை. சோ இந்த வீடியோவில் நம்ம நிறைய இன்னும் உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாம் இந்த வீடியோவை போடுறதுக்கான காரணமே எந்த வீடா இருந்தாலும் மெயின் கேட்டை விட உள் வாயில்கள் வீட்டிற்கு செல்லக்கூடிய வாயில்கள் கட்டாயம் ஒரு வாயிலாவது வடக்கு கிழக்கு இருக்க வேண்டும். அப்படி அமைத்தால் மட்டுமே அந்த வீடு வளர்ச்சி அடையும் என்று கூறி, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது வாஸ்து சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். வேறொரு தருணத்தில் வேறொரு வீடியோ பதிவுடன் சந்திக்கும்.